வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிற எல்லா மேட்டருமே வந்து என்னடான்னா, எனக்கு நான் உபதேசித்து கொண்ட சமாச்சாரங்களாம் உரத்த சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னடான்னா, ஒரு விதமாக பார்க்கும்போது எனக்கு நானே நினைவூட்டி கொள்ளும் விஷயங்கள். இப்போ யாவும் நன்மைக்கு. இப்போ நம்மது வந்து கடக லக்னம். வையால் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வட்டமோ இல்லை ஒவ்வொரு நபரோ அவங்க வந்து நம்ம அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க. அவன் வந்து நம்மளை கட்டுப்படுத்துறது அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாமளே வந்து அவங்களுக்கு பைண்டோவர் ஆகியிருப்போம். இப்போ அந்தந்த காலகட்டத்தில் நான் நினச்சதெல்லாம் நடந்து தொலைச்சிருந்தேன், என்னடா ஆகியிருக்கோன்னா எல்லாம் சொதப்பலாக போய் முடிஞ்சிருக்கும். இப்போ இவ்வளோ காலகட்டத்துக்கு பிறகும் எல்லாத்துலேயும் இருந்தும் மீண்டும் வந்துட்டோம். அநேக குழுக்கள், அநேக தனி மனிதர்கள் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தெல்லாம் வந்து மீண்டு வந்துட்டோம். இப்போ கடைசி கடைசியாக வந்து என்னடானா, மகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அதாவது அவள் வந்து நம்மை கட்டுப்படுத்துறது ஒன்றும் கிடையாது, பட் நமக்கு நாமே சரி அடக்கி வாசிப்போம், அடக்கி வாசிப்போம். இப்போ நான் வந்து லட்சியவாதி, அவள் வந்து கன்னியா லக்னம், கேல்குலேஷன்ஸ். இப்போ நமக்கும் வந்து லக்னத்தில் புதன் இருக்காரு, ஆனால் அவர் விரையாதிவி. மையால் நம்ம பண்ணுற வியாபாரம் எல்லாமே வந்து நஷ்டத்துக்கான வியாபாரம் தான். ஆனால் அந்த நஷ்டமே ஒரு காலகட்டத்தில் பெரிய லாபமாக முடியும். அது நம்ம ஜாதக ராசி பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். யாவும் நன்மைக்கு. அதாவது நான் எப்போ அது 1986 நினைக்கிறேன், அப்போவே வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிட்டா. எங்கள் ஊரில் வந்து கங்கை அம்மன் திருவிழா நடக்கும், அதில் வந்து 108 தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். ஏ தப்பி தவறி அந்த வயசில் நான் போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகியிருந்தா நிச்சயமாக டைரக்டருக்கோ இல்லை கூட இருக்கக்கூடிய சக இயக்குநர்கள் உதவி இயக்குநர்களுக்கோ டிச்சு மூக்கு வாயெல்லாம் பேத்துட்டு ஊரை வந்து சேர்ந்துருக்கும். பின்னாடியே தமிழ்நாடு போலீஸ் வந்திருக்கும். அது ஒரு பக்கம் சரி. இப்போ இந்த தாடி மீசை இதெல்லாம் கருப்பாக இருக்கும்போதே, அதாவது ஒரு 10 முன்னே 2009 போய் சேர்ந்துருந்தாலும் இந்த கருமம் தான். இது ஓசோ தான் சொல்லுவார். அதாவது ஒரு மனிதன், அந்த மனிதனுடைய வாழ்க்கை வந்து எடிட்டர் டேபிளில் போட்ட ஃபிலிம் குப்பை மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு கட்டத்தில் தான் அது வந்து எடிட்டடு ஃபிலிமாக மாறும். அப்படி ஒரு எடிட்டடு ஃபிலிமாக மாறிப்போன காலகட்டம் தான் இது. அதாவது இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, நான் பேசக்கூடிய பேச்சாகட்டும் எழுதக்கூடிய எழுத்துக்களாகட்டும் எல்லாமே வந்து ஓடி போயிருங்கடாங்கிற மாதிரியே இருக்கும். ஓடி போயிருங்கடாங்கிற மாதிரியே இருக்கும். என்னுடைய வியாபாரங்களும் அப்படித்தான், தொழிலும் அப்படித்தான். ஓடி போயிரு, ஓடி போயிரு. சரியா ஒரு 100 வந்து 80 நாசமாக போய் ஒரு 20 வச்சு சாப்பிட்றத விட அந்த 20 போதும்.
என்ன அந்த 80 ரூபாய்க்கான அந்த டென்ஷனு இம்சை அதெல்லாம் வந்து தேவையில்லாத மேட்ரு. அப்படி நாம் வந்து ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டாப்புல இருக்கு. இதில் இன்னொரு பெரிய மைனஸ் பாயிண்ட், ஒரு காலகட்டம் வரைக்கும் எனக்கு வந்து இந்த டீம் ஒர்க்கில் நம்பிக்கை கிடையாது, டீம் ஒர்க்கில் நம்பிக்கை கிடையாது. டீராஜ் அந்த ரேஞ்சு கதை திரை கதை வசனம் டைரக்ஷன் இசை பாடல்கள் எல்லாம், ஆனால் இப்போ வந்து அந்த ஊற்று வற்றி போச்சு, ஊற்று வற்றி போயிடுச்சு. அதனால் என்னடானா ஒரு டீம் ஒர்க்கு, டீம் ஒர்க்குக்கு நான் வந்து சைக்கலாஜிக்கலாக ப்ரிப்பேர் ஆகிட்டேன். அது ஒன்று. இப்போ வந்து இந்த முகநூலில் நம்ம மச்சி சார் அவர் வந்து என்னடானா இணைய உலக ப்ரூஃப் ரீடர், அவர் போய் நம்ம மனுஷபுத்திரன் அவருடைய கவிதைகளுக்கெல்லாம் வந்து எழுத்து பிழை இலக்கண பிழை எல்லாம் பார்த்துட்டு கிடப்பார். கவிதை அப்படிங்கிறதே வந்து என்னடானா இந்த உலகத்துக்கு தொடர்பு இல்லாத மேட்டர், இந்த உலகத்துக்கு தொடர்பு இல்லாத மேட்டர். இந்த இலக்கணம் வெங்காயம் இதெல்லாம் இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த உலகத்துக்கு தொடர்பில்லாத ஒரு மேட்ரு கவிதை. அந்த கவிதையில் போய் இந்த இலக்கணம் வெங்காயம் ஒருமை பன்மை இதெல்லாம் வந்து பார்க்கறது வந்து என்னடானா பைத்தியகாரத்தனம், என்ன பைத்தியகாரத்தனம். இப்போ வந்து மனித மூளை, மனித மூளை வந்து அது ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு போகும்போது அது உங்கள் மென்டாலிட்டியை பொறுத்து. இப்போ வந்து விமலாதித்த மாமல்லனுக்கு வந்து எழுத்து பிழைகள் உங்கள் வெங்காய பிழைகள்லாம் கண்ணுக்கு தெரியுமோ என்னவா, மனம் ஒன்றி படிக்கிறவனுக்கு வந்து அதெல்லாமே கடந்து போயிடும், என்ன அது கடந்து போயிடும். அங்கே வந்து கவிஞன் என்ன சொல்ல வருகிறானோ அது வந்து படிக்கிறவனுக்கு ரீச் ஆயிரும். அதான் முக்கியம், அதான் முக்கியம். இப்போ தமிழில் கூட சொல்லுவாங்க, இல்லை அவன் பவிசு போலைய அப்படிம்பாங்க. அது ஆக்சுவலாக சாபம், என்ன சாபம். இது தெலுங்கில் வந்து நீசோக்கு மாடா அப்படின்வாங்க. அதாவது உன் அழகு கருகி போகட்டும் அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம். இதை வந்து தெலுங்கு கவிஞர் வேட்டூரி சுந்தரராமூர்த்தி வந்து டூயட்டில் யூஸ் பண்ணுவார், நீசோக்கு மாடா அப்படி. அதாவது உன் அழகு என்னை இந்த அளவுக்கு தொல்லப்படுத்துது, அது கருகி போகட்டும் அப்படிங்கிற மாதிரி. இங்கே வந்து டைரக்ட் மீனிங் எடுத்துக்கக்கூடாது. இது இதெல்லாம் ஒரு வைரமுத்து தான் சொல்லுவார், வார்த்தைக்கு பொருள் அகராதியில் இருக்கிறது, கவிதைக்கு பொருள் வாழ்க்கையில் இருக்கிறது. ஐயா நீ அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துருந்தீங்கன்னா கவிதை புரியும், கவிதை புரியும். அது ஒரு பக்கம் இருக்கிட்டான். இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன், யாவும் நன்மைக்கே, இதுதான் கான்செப்ட். இப்போ இன்னைய தேதி வரைக்கும், இன்னைய தேதி வரைக்கும் என்னை வந்து காலம் கூப்பில் உட்கார வச்சிருக்கு. ஒரு காலத்தில் சோத்துக்கே இல்லை, அது வேற கதை. இன்றைக்கி ஏதோ கடவுள் புண்ணியத்தில் இதில் தன்னிறைவுன்னு வாங்க பாருங்கள், அந்த மாதிரி தன்னிறைவு எழுதி வெயிட்டிங்கில் கிடக்கும். இதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் நினச்சி பார்க்கறது அப்பப்போ, மொய்யால 86 சக்ஸஸ் ஆகிருந்தா என்ன ஆயிருக்கும், 96 சக்ஸஸ் ஆகிருந்தா என்ன ஆயிருக்கும், 2006 சக்ஸஸ் ஆகிருந்தா என்ன ஆயிருக்கும், 2016 சக்ஸஸ் ஆகிருந்தா என்ன ஆயிருக்கும். யோசிச்சு பார்ப்பேன், யோசிச்சு பார்த்தா அப்படியே ஒதுரும், என்ன ஒதுரும். இங்கே வந்து என்னடானா எல்லாம் இந்த மோல்டிங் போடுவானுங்க, மோல்டிங் போடும்போது கீழே வந்து சவுக்கு கட்டெல்லாம் அடிக்கி அது மேலே வந்து பலகை அடிச்சு அது மேலே இந்த பெரம்பு செடின்னு சொல்லுவோம் அதெல்லாம் போட்டு மண்ணை போட்டு மொழுகி அது மேலே தான் மோல்டிங் போடுவோம். மோல்டிங் போட்டு அது 21 நாள் கியூரிங் ஆன பிறகு கீழே இருக்கிறதெல்லாம் தட்டி எடுத்துருவான். அந்த மாதிரி தான் என்னுடைய எல்லா சமாச்சாரங்களும், நான் சொன்னேன் பாருங்கள், ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு குழு ஒவ்வொரு நபர்
ஒவ்வொரு இந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் வந்து இந்த சவுக்கு கட்டைங்க, இந்த பெரம்பு செடி இப்படி. இப்போ காலம் அதை தட்டி எடுத்துருச்சு, தட்டி எடுத்துருச்சு. ஒரு காலத்து ஒரு காலகட்டத்தில் யாராவது நாத்திகம் பேசினால் நான் ஏதோ கடவுளுக்கு பிஆர்ஓ மாதிரி, கடவுளுக்கு பிஆர்ஓ மாதிரி, கடவுளுடைய அஃபிஷியல் ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணிடுவேன். அப்புறம் தான் வந்து இந்த நிதானம் வந்தது. பெரியார் என்ன சொல்கிறாரு, கடவுளை மற மனிதனை நினைங்கிறாரு. இதை பற்றிங்க என்ன சொல்கிறானுங்க, ஈஸ்வரோ மனுஷ ரூபேனாங்கிறான். மேட்ரு ஓவர், மேட்ரு ஓவர். இந்த ஒருங்கிணைக்கும் தன்மை, அதாவது ஒன்றுக்கொன்று முரண்பட்ட பல்லாயிரம் விஷயங்களை ஒருங்கிணைக்கணும், ஏதாவது ஒரு புள்ளியில் ஒருங்கிணைக்கணும். ஒருங்கிணைக்கும் போது அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு முழுமை அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ இந்த அஞ்சு விரல் இருக்கு, இந்த அஞ்சு விரலாம் ஒரே சைஸில் ஒரே ஃபோல்டிங்கோடு இருந்தால் கை கூட அடிக்க முடியாது, கை கூட அடிக்க முடியாது. இயற்கையினுடைய அடிப்படையே இதுதான், இயற்கையினுடைய அடிப்படை இதுதான். வேற்றுமையில் ஒற்றுமை, எல்லாமே எங்கோ ஒரு பாயிண்டில் வந்து கோஆர்டினேட் ஆயிடுது. இதில் நமக்கு எதுக்கு பஞ்சாயத்து, இது ஒன்று. அதே போல் இந்த ஆடை அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து அது என்னுடைய மென்டாலிட்டி தான், நானே அது மாதிரி ஒரு படம் பண்ணியிருப்பேன் எனக்கு வாய்ப்பு இருந்தால். ஆனால் என்னுடைய அளவுகோல் என்னடான்னா, ஒரு படம் பார்க்கும்போது அது சூப்பராக இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அந்த சீன் ஆர்டர் ஆகட்டும், அந்த மேக்கிங் ஆகட்டும், அது வந்து என் கற்பனைக்கு எட்டாததாக இருக்கணும். அதை தான் நான் வந்து பாராட்டுவேன். இப்போ அந்த ஆடை படத்தில் அது ஃபஸ்ட் ஹாஃபெல்லாம் வந்து நல்லா தான் போகுது, செகண்ட் ஹாஃப்லேருந்து என்னடான்னா எல்லாம் அமைச்சூர், அமைச்சூர். எவனோ ரெண்டு பேர் விநாயகர் சதுர்த்திக்கு டொனேஷன் கேட்டோம் அப்படின்னு அந்த மூடப்பட்ட சேனல் வளாகத்துக்குள்ளே நுழையிறது. அந்த அது என்னது, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வேறு வர்றாரு. அதெல்லாம் வந்து என்னென்னா ஏர் ரேஞ்சு, இன்னும் ஏர் ரேஞ்சு, அதனால் அது பிடிக்காது நீங்கள். அப்படி ஒருவேளை நான் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே படம் பண்ணியிருந்தேன், இதை விட மோசமாக பண்ணியிருப்பேன். ஏன் ஒரு விஷயம் என்னடானா, ஓஷோ சொல்லுவார், யுவர் லைஃப் இட் இஸ் யுவர் கப் ஆஃப் டீ, உன்னுடைய வாழ்க்கை நீ வாங்கி வந்த வரம். இதையே நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லுவேன். என்ன, நீ கடந்த பிறவியில் உடலை துறந்து ஆன்ம ரூபத்தில் இருக்கும்போது கடந்த பிறவியில் எதெல்லாம் வந்து உன்னுடைய முக்திக்கு தடையாக இருந்ததோ அந்த தடைகள் இல்லாத வாழ்க்கையை வேண்டி, இப்போ இந்த டூ வீலர் வாங்கும்போது மார்க் பண்ணுவோம், சேரி கார்டு வேணுமா, இது வேணுமா, அது வேணுமானா மார்க் பண்ணுவோம். அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு போன பிறவியில் ரொம்ப அழகான மனைவி, விசுவாசமான மனைவி, காதல் மனைவி, வெங்காய மனைவி, அதனால்தான் நான் கடவுளை மறந்துட்டேன். இந்த பிறவியில் மனைவிங்கிறவ செகண்டு செகண்டுக்கு எனக்கு ஆப்பு வைக்கணும். ஒரு ஒரு செகண்ட் ஆப்பு வைக்கும்போதும் நான் வந்து கடவுளை நினைக்கணும். இப்படி வாங்கி வந்த வரம் தான் இந்த வாழ்க்கை. இட் இஸ் யுவர் கப் ஆஃப் டீ. இது வந்து நான் ஒரு கவிதை மாதிரி கூட எழுதியிருக்கேன். என்னடான்னா, ரோஜாவாய் பிறக்க வரம் வாங்கிவிட்டு முக்களுக்காக முனகினால் எப்படி. இது எல்லாமே பச்சைக்கின்னு போய் செட் ஆகிடும். இப்போ நான் அந்த காலத்தில் வந்து அச்சு கோப்பாங்க, அச்சு கோப்பும்போது டப்பாவில் வந்து தனித்தனியாக ஈய எழுத்தெல்லாம் இருக்கும், அதை வந்து கொட்டிடுங்க, அதான் நம்ம வாழ்க்கை. இதே ஒரு கட்டம் வரும்போது அந்த எழுத்துக்கள் எல்லாமே அச்சு கோர்க்கப்பட்டு கண்டென்ட் வந்து கிளியராக வரும், அதான் மேட்ரு.
இப்போ எல்லாரும் வந்து காத்திருக்கிறேன் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போது நம்ம தும்பிங்க கூட வந்து காத்திருப்பகையே அப்படின்வான். ஒரு வெங்காயமும் தேவையில்லை, ஒரு வெங்காயமும் தேவையில்லை. இந்த நொடி நான் என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் நான் செய்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபீல் வந்தால் அந்த வாழ்க்கை வந்து வெற்றி. நான் யாரு, நான் செய்ய வேண்டியது என்ன, நான் செய்துக்கிட்டு இருக்கிறது என்ன, இந்த கர்மெல்லாம் தேவையா அப்படின்னு நினச்சா அங்கேயும் மேட்டர் ஓவர். இதில் இங்கே தான் வந்து அந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது வருது. இப்போ இந்த ஆன்மீகம் அப்படின்னா வந்து என்னடான்னா, ஒரு பாயிண்டில் சொன்னால் இகோ இகோ இல்லாமல் யோசிக்கிறது. இந்த படைப்பின் மையமாக தன்னை முன்னிறுத்தி கொள்ளாமல், இந்த மாவு கோணியை ஒதுருவான், ஒதுரும்போது தூசு மாதிரி கிளம்பும், அதில் நாம் ஒரு தூசு ஒரு தூசு, அந்த ஃபீல் வரும்போது அதான் வந்து ஆன்மீகம். அதான் ஆன்மீகம். இதில் விலகி நிற்பது என்ன, விலகி நிற்பது. இப்போ இதுதான் வாழ்க்கை என்ன, இதான் வாழ்க்கை, இதான் வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னா எவன் என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். இன்னொரு வாழ்க்கை இருக்குது என்ன, இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அது எங்கேயோ இல்லை, உங்களுக்குள்ளவே இருக்குது என்ன, உங்களுக்குள்ளவே இருக்குது. இப்போ வந்து நான் வந்து இந்த புராணங்கள் இதை பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த எல்லாமே வந்து என்னடான்னா, இந்த ஆன்மீக உலகில் இந்த குண்டலி விழிக்குது பாருங்க, இந்த குண்டலியின் பயணம், இதனுடைய உருவகங்கள் தான் இந்த புராண கதைகள், இந்த அவதாரங்கள், இந்த கர்மம். இது வந்து என்னடான்னா சும்மா சொல்லி வைக்கிறாங்க, சும்மா சொல்லி வைக்கிறாங்க. அந்த காலகட்டம் வரும்போது உங்களுக்கு புரியும், அவ்வளோதான். இதை வந்து ஸ்தூலமாக எடுத்துக்கப்படாது. இப்போ வந்து இந்த வைரமுத்து ஆண்டாள் பிரச்சனையில் கூட இந்த கர்மம் தான் நடந்தது. ஆண்டாளின் கவிதைகள் அவளுடைய மனம் தொடர்புள்ள விஷயங்கள். அது ஆண்டாள் என்பவள் ஒரு பெண்ணா, இல்லை அந்த யாரோ ஒரு ஆழ்வார் இருந்தார், நம்ம ஆழ்வாரா, அவருடைய புனைப்பெயரா, அதெல்லாம் வேற. அது வந்து மனம் சார்ந்த விஷயம். மனம் சார்ந்த விஷயத்தை மனதின் கோணத்தில் பார்க்கணும், ஸ்தூலமான விஷயங்களை ஸ்தூலமா பார்க்கணும். இந்த வேறுபாடு, அதாவது லௌகீகம் ஆன்மீகம்னு ரெண்டு சொல்றான். இப்போ வந்து நீங்க ஆன்மீகம் அப்படிங்கிற லைன் அப்புக்கு போயிட்டீங்கன்னா நீங்க லௌகீகமா கூட கிளிக் ஆகலாம். நீங்கள் லௌகீக வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு லௌகீகமாகவே யோசித்து கொண்டு இருந்தால் ஆன்மீகம் என்றும் எட்டாது, லௌகீகமும் பயங்கரமாக சொதப்பிடும். இதுதான் மேட்டர். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரன்.